ஹலோ கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போட்டன் வ்ளாகர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் பைக்கில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க எலக்ட்ரிக் பைக். இந்த ஸ்மார்ட் பைக்கில் ப்ளூ கலர் சைக்கிள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைக்கிள் தான் அது. ஸோ இதை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக், இந்த ரெட் கலர் வந்து எலக்ட்ரிக் பைக். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த கிரே வித் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரையல் பேசிஸில் சென்னையில் வந்து லாஸ்ட் வீக் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேஷன்ஸில் சென்னையில் வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சென்னை முழுக்க நிறைய இடத்துல வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்மார்ட் பைக் அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து புக் பண்ண முடியாது. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாக மட்டும்தான் இந்த பைக்ஸ் வந்து நம்ம புக் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளூ கலர் சைக்கிளை புக் பண்ணணும் அப்படின்னா அந்த பழைய ஆப் மூலமாக புக் பண்ணிக்கணும். இப்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் பைக்ஸையும் நம்ம புக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போது இந்த ரெட் கலர் எலக்ட்ரிக் பைக் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும் போதே நமக்கு வந்து கேஎஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 minutes எடுத்துக்கிச்சு. அந்த கேஎஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் அந்த சைக்கிள் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேடிஎம் மூலமாக நம்ம வந்து பே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் மூலமாக அமௌண்ட் ஆட் பண்ணி நான் வந்து சைக்கிள் வந்து புக் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஷார்ட்ஸ் வந்து போடுறேன், எப்படி புக் பண்ணுறேன் அப்படின்றத வந்து போடுறேன். ஸோ நம்ம வந்து ரைடு கொடுக்குறேன், ஸ்கேன் கியூஆர் கொடுக்குறேன். நான் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த பைக் வந்து அன்லாக் ஆகிருச்சு. ரைடு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இந்த பைக்கோட ஃபேர் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். பைக் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 minutes வந்து 10 rupees, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 1 minute ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 1 rupee. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 1 hour எடுத்தீங்க அப்படின்னா 60 rupees சார்ஜ் ஆகும். ஸோ அதான் இதோட எஸ்டிமேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ரைட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த எலக்ட்ரிக் பைக்கை நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் சும்மா வந்து ஒரு ரைடு ஒன்று போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக் பைக் அப்படின்றதுனால நம்ம வந்து இதை ஆக்சிலேட் பண்ணால் தான் வந்து வண்டி மூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த பெடல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஆக்சிலேட் பண்ணாலே வண்டி வந்து மூவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக இது இயங்குது. இது எவ்வளோ பேட்டரி ஃபுல்லாக இருக்கா இல்லை எம்டியாக இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு இங்கேயே வந்து காமிச்சிருது. ஸோ இப்போ இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே எம்டி சிம்பிள் வந்து அடிச்சிட்ருக்கு. இன்கேஸ் வந்து நிறைய இருந்துச்சு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து இப்படி காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு. இந்த வண்டி வளைச்சி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்துக்குள்ளே தான் வந்து போயிட்டு வந்தேன். போயிட்டு நல்லா வளைச்சிட்டு வந்தேன். ஸோ இத்தினோண்டு சந்திலே நல்லா வளைச்சிட்டு வந்தால் சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் ஸ்பீடும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 25 km/h அந்த ஸ்பீடு வந்து போகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் ஷார்ட் ரைடு தான் பண்ணேன், ரொம்ப ஸ்பீடாக தான் போச்சு, நல்லா இருந்துச்சு. அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோவில் இருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து நான் பாண்டி பஜார் இல்லை நியரஸ்ட்டு வேறு எதாவது ஸ்மார்ட் பிக் ஸ்டேஷனில் போய் விடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் விடலாம். பெடல் பண்ணாமல் வண்டி மூவ் ஆகிறது உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சாம்பிள் மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பைக் வந்து நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்மார்ட் பைக் சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பைக்குன்னு சொல்ல முடியாது, சைக்கிள் மாதிரி அது.
இதுதான் ஸ்மார்ட் பைக்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பெடல் பண்ணாமே நம்ம எலக்ட்ரிக்கில் வந்து மூவ் ஆகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் மட்டும் வேணுன்ற அளவுக்கு நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் எங்கேயாவது போகிற வழியில் நம்ம வண்டி வந்து நிறுத்தி ஒரு டீ ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்பில், அது கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வண்டி விட்டுட்டு இப்போ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ ஃபேர் வந்துச்சு அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிட்டத்தட்ட நான் ஒரு ஹாஃப் அன் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ ஃபேர் வருது அப்படின்னு பார்ப்போம். என்ட்ராய்டு கொடுக்குறேன் இங்கே வந்து. இப்போ நான் என்ட்ராய்டு கொடுத்தோடனே இதை வந்து நீங்கள் புல் பண்ணிட்டு தான் என் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நான் வந்து புல் லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்ட்ராய்டு கொடுக்குறேன். இப்போ என்ட்ராய்டு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ ஃபேர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 36.58 ரூபா வந்திருக்கு ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணதுக்கு. இதில் வந்து இதெல்லாம் ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது பிரேக் வந்து ஏதாவது பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபீட்பேக்காக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ வண்டி வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் ப்ளூ பைக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது இதுவும் சிமிலராக ஒரே மாதிரி. இது வந்து சாஃப்ட் மெத்தடு, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செயின்லாம் இருக்காது. ஸோ அதுதான் இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ பைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். அது வந்து 5 ரூபா, இது வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா 50 பைசா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் பேனர் தான் வச்சிருக்காங்க. எல்லா ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் பேனர் தான் வச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் கலராக வந்து மாற்றிடுவாங்க. இந்த ரெட் கலர் எலக்ட்ரிக் பைக் வந்து எல்லாத்துலேயும் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பைக்குமே அந்த ஒரே ரெட் கலர் ஆப் மூலமாகவே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த பழைய பைக்கோட ஃபேர் இதை தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பாண்டி பஜார் அங்கே பனகல் பார்க்லேருந்து இங்கே ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோ வரைக்கும் 10 மினிட்ஸில் வந்துட்டேன். ஸோ இது வந்து மற்ற அந்த ப்ளூ கலர் சைக்கிள் பார்த்தா இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. லைக் ஆக்சிலேட்டர் இருக்குது, இல்லை பெடல் அடித்தா தானாகவே மோட்டர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை. அப்புறம் ஹார்னு. சண்டிகரில் இந்த சைக்கிள் வந்து 30 மினிட்ஸ்க்கு 10 ரூபீஸ் வாங்குறாங்க. சேம் ஃபேர் கண்டினியூஸ் அந்த 30 ருபீஸ்க்கு அப்புறம். அங்கேயும் சண்டிகரில் இருக்கிற மாதிரி ரேட் இருந்தாலும் பரவாயில்ல, லைக் ஒரு 1 ருபி 5 மினிட்ஸ்க்கு இல்லை 3 மினிட்ஸ் அந்த மாதிரி கணக்கு வச்சு. ஏன்னா ட்ரையல் பீரியட்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரையல் பீரியடில் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெகுலராக எல்லாரும் ஓட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி தன், கோபி, பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கான்.